வணக்கம். வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் அன்றும் இன்றும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் வெரைட்டி பார்க்கலாம். காஜு கத்லி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன். முந்திரி பருப்பு, நார்மல் வறுக்காத முந்திரி பருப்பு ஒரு ஃபுல் கப் எடுத்துட்டுருக்கேன். சர்க்கரை முக்கால் கப் எடுத்துட்டுருக்கேன். நம்மளுக்கு முந்திரி பருப்பை நல்லா பொடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 1 to 1.5 அளவுக்கு பொடி வரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை அப்படியே மிக்சியில் போட்டுட்டோம், நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். நான் வந்து மிக்சி ஜாரில் இந்த முந்திரி பருப்பை போட்டுருக்கேன். இதை வந்து நல்லா பவுடராக பண்ணி எடுத்துடுறேன். இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து அரைக்கக்கூடாது, ஏன்னாக்கா அது அரைக்க அரைக்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா பவுடர் ஆன உடனே நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முந்திரி பருப்பை பவுடராக அரைச்சாச்சு. இது லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னாக்கா சளிச்சும் நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதை டைரெக்டாக தான் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த சர்க்கரையை வந்து ஆட் பண்ணுறேன். இதோட ஜஸ்ட் ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து இதில் விடுறேன். இது வந்து நல்லா கரையட்டும். இந்த ஸ்வீட் வந்து நம்ம வந்து ஒரு லோயர் மீடியம் ஹீட்லேயே நம்ம வந்து செய்யணும். சர்க்கரை வந்து நம்மளுக்கு கரைஞ்சுட்டும் இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் பதம் அந்த பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு பொடியை நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் பதம் வரட்டும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்து விட்டான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 1.5 கப் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கு பொடி. ஸோ இதை வந்து நம்ம கலரிண்டே இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கலரிண்டே இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகி கலர ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் ஃபஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் இளகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உருட்டிண்டு வர மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திக்காயிண்டே வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டும் அந்த கடாயோட ஹீட்லேயே ஒரு 1 minute வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலரிண்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கரெக்டான திக்னஸ் இது. ஸோ இது வந்து நான் இந்த சப்பாத்தி கல்லில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சப்பாத்தி கல்லில் கொஞ்சோண்டு நெய் தடவிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு 2 to 3 வரைக்கும் கொஞ்சம் கூல் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes ஆகிடுது, கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 minutes வரைக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு விடலாம். பிசைஞ்சால் நம்மளுக்கு வந்து அந்த சப்பாத்தி மாவு அந்த மாவு மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இந்த சப்பாத்தி கட்டையால் ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எத்தனை திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா தின்னா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்ல நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு காஜு கத்லி பாருங்கோ.
ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 15 to 20 minutes தான் ஆச்சு. பார்த்தேன்னா சூப்பரான காஜு கத்லி ரொம்ப டக்குன்னு ரெடி ஆயிடுத்து. நம்மளுக்கு இந்த முந்திரி பருப்பும் சர்க்கரை இருந்ததுனாக்க போறோம், நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.